மாமா, இதெல்லாம் சீக்கிரம் முடியிற காரியம் இல்ல. இதுக்கு நாம வேற ஒரு ரூட்டை புடிச்சா தான் சரிப்பட்டு வரும். என்ன ரூட்டு? அது அத்தை அம்மனையும் பார்த்தா பெரிய பந்தா பாட்டியா தெரியுது. அதுகளை நாம மடக்கணும்னா அதுக ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸ மெயின்டைன் பண்ணாதான் முடியும். அதுக்கு கொஞ்சம் துபாக்கூர் வேலையில பண்ணும். துபாக்கூரா? அது நீ அது துபாகர் தெரியாதா? வாட் இஸ் திஸ்? அட கனடி, என்ன பாரி துபாகர் தெரியாதா? ஐயோ, துபாகூர்னா இருக்கிறத இல்லன்னு சொல்லணும், இல்லாத இருக்குன்னு சொல்லணும். எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது, 500 லாரி ஓடுது, 300 ரயில் ஓடுது, வண்டி ஓடுது, மாடு ஓடுது, அது ஓடுறதுன்னு அடிச்சு விடணும். அதுக்கு பேர் தான் துபாகூர். இது புழுகிறது. தட் இஸ் ஓல்ட் ஃபேஷன். துபாகூர் டக்காட்டி சில்பான்ஸ், தட் இஸ் லேட்டஸ்ட். என்ன மாப்ள கரெக்ட் மாம் சார்? அம்மனியோட கேரக்டரைசேஷன் என்னன்னு டைம் டேபிள் பிரகாரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். காலங்கத்துல அம்மனி என்ன பண்ணு? என்ன மாப்பிள நீ பேசுற? அந்தாச்சா மானங்கட்டு போய் என் பொண்ணு லவ் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்காக காலங்காலத்துல அம்மனி என்ன பண்ணு கேக்குற? அம்மனி கால் கழுவு, கை கழுவு, மூஞ்சி கழுவு, இதெல்லாம் பெத்ததா போட்டு நீ பேசுற பேச்சா இது? சாரி சார். அதுக்கு இல்ல மாமா, அந்த பொண்ணு காலேஜ்ல படிக்கிற பொண்ணு, அந்த காலேஜுக்கு எடுத்து அப்படிங்கிற பொட்டி கடல போய் ஒரு தம்பாய்க்கு பத்த வச்சு அந்த பொண்ணு காலேஜ்ல இருந்து வெளியே வரும்போது ஓ அரசக 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 சீ மை மாப்பிளை டேலண்ட் சூப்பர். ஏமாமா, உங்க பொண்ணு காலங்காலத்துல எக்ஸசைஸ் ஏதாச்சும் பண்ணுமா? காலையில 5:30 எழுந்திருச்சு திப்பு திப்பு ஓடுவால ஜாக்கிங். யா, நாளைக்கு நீங்களும் அம்மனியோட ஜாக்கிங் வரீங்க. மாம்சு, நீங்க ஒரு 10-15 பேர் நல்ல ஆளா ரெடி பண்ணிக்கிறீங்க. பாரு பெரிய மல்டி மில்லியனர்மா, உலகம் முழுக்க சொத்து இருக்கு. நேட்டிவிட்டிக்காக நம்ம ஊர்ல வந்து தங்கி இருக்காரு. பேசிட்டு இருக்கிற கோடி எல்லாம் இந்தியா ரூபா இல்லையம்மா, அமெரிக்கன் டாலர் 40 பெருக்கும். சீக்கிரம் பேச முடியா, புது நாய் இழுக்குது, யாருக்கு கட்டுப்பட மாட்டேங்குது, எப்படியா புடிச்சுட்டு வந்தீங்க? அம்மா வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கேடா? நல்லா இருக்கேன். அர்ச்சனை யாரு பேருக்கு பண்றது? சாமி பேருக்கே பண்ணுங்க. நல்லா சொன்னேன் போங்க, முதல்ல உங்க பேருக்கு அப்ப சாமி பேருக்கு பண்ணுவோம். வாங்க வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். உங்களை போல உள்ள பெரியவாழெல்லாம் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு நாங்க பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும், பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆமா, அர்ச்சனை யாரு பேருக்கு? கோயில் இருக்கிற அத்தனை பேருக்கு பண்ணு. ஆஹா, வேஷ பண்ணிவிடுறேன். இதை வாங்க, அதை அதை வாங்க, ஆடாம போ.
நெருப்பு. தெய்வம் மனசுருவத்துல வருமுன்னு சொல்லுவா, இன்னைக்கு தான் கண்ணார கண்டுட்டன். பெரிய மல்டி மில்லியனர் மம்மி. நாம பஞ்சத்துக்கு பணக்காரமா? அந்த ஆளு பரம்பரை பணக்காரன், உலகத்திலேயே முதல் பணக்காரர் புரூனே சுல்தான். இந்த ஆள் ரெண்டாவதோ மூணாவதோ அந்த ரேஞ்சுக்கு பேசிக்கிறாங்க. ஒரு 500 ரூபா தான் வண்டி எடுங்க. அட போயாச்சு. ஸ்டாப் எல்லா ரிட்டர்ன் கொண்டா குடே 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 குடே. ஐயா 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 குறா, நாய் இப்படி 30 ரூபா கொடுத்தீங்க. கார்பரேஷன்லயே 30 ரூபா தர்றாங்கடா நாய. சுப்கே சோரி சோரி சுக்கே சுக்கே சோரி சோரி தும்சே பியாரி சுந்தர் நாரி அன்பை கொஞ்சம் பம்பை காரிதா ஹை பலே பலே ஹை ஷாவா கை பிடிச்சா நைசாதா அழகான பாவை உண்டு அசைந்திடும் மயில் தோகையொன்று நடை போடும் பாவை வண்ணம் நிலா என்பதா தேன் பலா என்பதா சோரி சோரி தும்சே பியாரி சுந்தர் நாரி அன்பை கொஞ்சம் பம்பாய் காரிதா ஹை பலே பலே ஹை ஷாவா கை பிடிச்சா நைசாதா. ஹலோ, என்னடா இது? நாம பாடின பாட்டையே பாடுறானே, குரல் வேற இவ்வளவு அழகா இருக்கே, அப்ப அந்த ஆளை பார்க்கலாம்னு தோணுமே. ஆமா சார், எனக்கு உங்களை கண்டிப்பா பார்த்தே ஆகணும். சொல்லுங்க, எந்த இடம் சொல்லுங்க, பார்க்கலாம். குறிஞ்சி ரெஸ்டாரண்ட்ல ஒரு 1 o'clock பார்க்கலாமா? ஓகே சார். ஆனா நீங்க எந்த ட்ரெஸ்ல எந்த காஸ்டியூம்ல வருவீங்க? எந்த காஸ்டியூம்ல வேணாலும் வரலாம், சொல்லுங்க. நீங்க சொல்ற காஸ்டியூம்ல வந்துறேன். கிரீன். ஓகே, தேங்க் யூ சார். மாமா, இது வரைக்கும் எத்தனையோ சரக்கு சாப்பிட்டுருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு மிக்சிங்ல சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க. என்ன வேலை இது மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது? தண்ணி போடுவீங்களா? இந்த சாயங்கால நேரத்துல ஏப்பா அந்த ராட்சசியை ஞாபகப்படுத்துறீங்க. அவன் முன்னாடி எனக்கு பச்சை தண்ணி குடிச்சாலே கையெல்லாம் விட விட நடுங்க. நான் எங்க சாராயம் குடிக்கிறது? ஏ அத்தைய, நான் அவளை பயமாக்கு. பாப்பள, என் பொண்டாட்டி இருக்காளே, அவ ஒரு பேய் பிசாசு. அவளுக்கு வாழ்க்கைப்பட்டு என் வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்பிள. ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா மாப்பிள. என்ன பெக்கத்தை விட்டு சொல்ற மாப்பிள, அவளை டச் பண்ணி 20 இயர்ஸ் ஆச்சு. என்னோட ஃபீலிங்ஸ் நீ யோசிச்சு பாரு மாப்பிள. உண்மையிலேயே உங்க ஒய்ஃபை டச் பண்ணி 20 வருஷம் ஆகுதா? ஏன்னப்பா இந்த விஷயத்துல எல்லாம் ஒருத்தர் போய் சொல்லுவானா? சத்தியமா 20 வருஷம் ஆச்சுப்பா, தொடவே இல்லை. மாப்பிள, இது ரொம்ப பாவம்ப்பா.
ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம் கூட ஆகாம இருக்கலாம். ஆனா கண்ணெதில் ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு 20 வருஷமா தொடாம இருந்திருக்காருன்னா மாப்பிள, இது ரொம்ப கொடுமை. கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. சார் சார், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். இன்னொரு இளைஞ்சி பட்டான். உங்களுக்கு மாப்பிள, என் பொண்டாட்டி பயங்கரமான ஆள். அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப கட்டி கொடு. நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? என் பொண்ணை என் மாப்பிளைக்கு நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? வாட்டிலேஷன் ரொம்ப சவுண்ட் விடுறான், பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் இருக்கு. கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள, ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும். ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல், அவ ரூட்லயே போனா தான் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும். அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற, என் பொண்ண சைட் அடிக்கிற. ஆடுறா சக்க அரசக்க 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 அரசக்க. அத நம்ம மாப்பிள்ள இப்ப பார்ட் டைம் பண்ணிட்டு இருக்காரு, அதையே ஃபுல் டைம் பண்ண சொல்றியா? அதெல்லாம் கெட்டியா பண்ணுவாரு. அதுலயே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? நீ தான் எங்க அக்கா பையன், அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வையு, உடனே அத்துட்டு போயிருவாளுங்க. அதனால கடைசி வரைக்கும் தெரிய கூடாது மாப்பிள்ள. அதெல்லாம் தெரியாதப்பா தாடி, முதல்ல கைய விட்டு வாந்தி எடு. ஓ இம்சி, எங்க ரெண்டு பேரால சமாளிக்க முடியல மாப்பிள. ஏ மாப்பிள, நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல, அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா? ஓகே, நல்ல மாப்பிள நல்ல மாமனாரியா. ஒருத்தனுக்கு போட்டா கண்டுக்குது, ஒருத்தனுக்கு போடாமலே கண்டுக்குது. எப்பா என்ன ஆளை விடுக்குறா? டிரைவரே, வேகமா போப்பா. 9:30 முகூர்த்த நேரம், இப்படி போனா கல்யாணம் முடிஞ்சல போவே. என் குடும்பத்தை மாப்பிள்ளைக்கு நான் காட்ட வேண்டாமா? அவங்க வந்துட்டு போயிட்டானா? ஓம் கௌரே விவாஹிதே கஸ்யே கபதே திபதே ஜாகதபதே அஷ்டாபதே நவபதே பிரகோபிதே தகஸ்ராஹக்கரா பரமே ஜோபன் விஷ்ணுபத்னி ஜிதீமே தன்னோ லக்ஷ்மி. முகூர்த்தத்துக்கு நாழி ஆயிட்டு. ஒரு முக்கியமானவங்க வந்துட்டு இருக்காங்க, எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்களேன். ஏப்பா, அந்த அம்மா இந்த கல்யாணத்துக்கு வருதா இல்ல வேற கல்யாணத்துக்கு போயிருச்சா? நீ இடமாத்தி கூட்டு வண்டியா? இதே கல்யாணத்துக்கு தானப்பா. நீ வேணா பாரு, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள கும்முனு வந்து இறங்குவா. இந்த பொட்டி எடுக்க கவுண்டர் போயிட்டு வந்தாரு. எடுறா கைய, எடுறா கைய. இந்த வார்த்தைய மாப்பிள்ள கேட்டிருந்தா காது ஜப்பு பிஞ்சிற அளவுக்கு காப்பிருப்பான். என் மாப்பிள்ளையோட ரேஞ்ச் தெரியாம பேசிட்டு இருக்க நீ. டிவி போட்டியில படம் பார்க்க பிடிக்காம தனியா ஒரு டூரிங் தியேட்டர் கட்டி பாத்துட்டு இருக்கா? ஓடுறது பூரா எம்ஜிஆர் படம். 100வது நாள் வால்போஸ் ஒட்டாம விட மாட்டான். வாத்தியார் என்னென்ன கெட்டப்புறம் அந்த படத்துல வருவாரோ அதே கெட்டப்புறம் போய் என் மாப்பிள்ள பொட்டி எடுத்துட்டு வருவான். சரி, கவுண்டர் கிட்ட குதிரை இருந்தது, பொட்டிய ரேக்ல வண்டியில எடுத்துட்டு வந்துட்டீங்க. நல்ல நேரம் படம் போட்டுனா என்ன பண்ணிருப்பீங்களா? பாரா நாய, அங்க பாரா நாய. அன்னைக்கு வாங்கி கேட்டதாண்டா அந்த 4 யானையே. அந்த நல்ல நேர படத்தை என் மாப்பிள்ள எடுத்துட்டு வந்த அழகு இருக்கே. ஆகட்டண்டா தம்பி ராஜா, நட ராஜா, மெதுவா தள்ளையா, பதமா செல்லையா. ஆகட்டண்டா தம்பி ராஜா, நட ராஜா. யாருக்குள்ள பொண்ணு இருக்கு பாத்துக்கோ, கண்ணு ரெண்டும் பொண்ணு மேல போட்டுக்கோ. வேறு போல போக வேணும் கேட்டுக்கோ, தேவை என்ன கேட்டு நீயும் வாங்கிக்கோ. காட்டுக்குள்ளே கண்ணு பொண்ணு, கண்ணன் தனியா வந்து மாட்டிக்கிட்டா.
இதெல்லாம் கை குழந்தையா இருக்கும் போதே அமைக்கு பிடிச்சி செய்ய வேண்டிய காரியம். இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவரை விரட்டி பிடிங்கடா, மொட்டை அடிக்கணும், காது குத்துறோம்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? விட்டா ஒலிம்பிக்ல ஓடி ஜெயிச்சிருவாங்க. ஐயோ, எனக்கு அப்பவே தெரியாம போச்சுடா. இப்பதான் அந்த ஜோசியர் சொல்றாரு. தம்பி, இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு. ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டினபடி மொட்டை அடிச்சு காது குத்தலனா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. ஐயோ ஐயா, ஜோசியர் அந்த வார்த்தையவே திரும்ப திரும்ப சொல்லாதீங்கயா. டேய், என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா, எப்படியாவது நான் வரக்கி புடிடா. இந்த பொறுப்பு அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கா? துள்ளி குதிச்சு ஓடுற வயசாது, அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறான்னு. விட்டா பாம்பன் பாரதியே தாண்டுவான் போல் இருக்கு. இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல. டேய், எவன்டா மொட்டை அடிக்கிறவன்? நான் தானுங்க. கத்தி எடுத்து கையில வச்சுக்க. யாரா காது குத்துறவன்? நான் தானுங்க. ஊசி எடுத்து கையில வச்சுக்க. சரிங்க. கமால் follow me. புடே புடே புடே, அமுக்க அமுக்குங்கடா, அப்படியே அமுக்குங்கடா. டேய், வந்து காது குத்துறா. மொட்டை அடிச்சு தான் காது குத்துறேங்க. ஒட்டா படிச்சு வந்து காது குத்துறா. புடிங்க, அதுக்கே அப்படியே புடிங்க. ஏதோ ஊசிது பச்சை குழந்தையா மாப்பிள்ள? என் மாப்பிள்ள உயர்த்திட்ட மாதிரி ஊசி ஆடுறான். ஏங்க, இது சரியா இருக்கான்னு பாருங்க. யோ, இது கோடி ஊசியா? எந்த சாணி ஊசியா? இந்த கடிச்சு குத்துற. அப்படியே போய் உள்ள வராத. இந்த பாரு, எனக்கு மானா மரியாதை சூடு சுரணம் எதுவுமே கிடையாது. என்ன வேணாலும் நீ என்னை திட்டிக்க, வேற யாராவது என்னை திட்டாங்க, கூட பிறந்தாக்கா நீ தானே திட்டுறேன். நீ எவ்வளவு திட்டினாலும் பாசத்தோட உன்னை பாக்குறதுக்கு நான் தான் வந்திருக்கேன். இத்தனை வருஷத்துல இருந்து நான் எப்படி இருக்குன்னு ஒரு எட்டாவது நீ வந்து பாத்துருப்பியா? நான் ஒரு பெரிய இடத்துல வீட்டோட மாப்பிள்ளைய போனது என்னமோ வாஸ்தவம் தான். நான் என்னமோ அங்க ராசா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டு மாதிரியும் உங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு மரியாதை செய்யலைங்கிற மாதிரி பேசிட்டுக்கிறேன். நானும் அங்க ரோசம் கட்டு போய் மானங்கட்டு சாப்பாடு சாப்பிட்டுருக்க மாப்பிள்ள. எங்க மாமனார் உயிரோட இருந்த வரைக்கும் சரிக்கு சரியா என்னையும் அவர் ஒரு மனுஷன் நடத்தினாரு. அந்த மனுஷன் மண்டை போட்டதுக்கு அப்புறம் என்ன நாய விட கேவலமா நடத்துறாங்க மாப்பிள. ரெண்டு அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்பிள, அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. எனக்கு வெறும் சோறு மாப்பிள. குழம்பு ஊத்துறது இல்லையா? இல்லையாப்பா, சில நேரத்தில் கஞ்சியோட கட் பண்ணிடுறாங்க. கேவல பிச்சைக்கார ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு. அவருக்கு வாய்க்கு ருசி, ஒருவேளை சோறு போடுக்கா சார். சாப்பிடலாம் வாங்க சார். முள்ளி முள்ளி சாப்பிடாதரா, கை நிறைய அள்ளி சாப்பிடு. தம்பி மேல பாசத்தை பாரு. பாவா, அவருக்கு வைக்கா கரிசோறு பார்த்து பல வருஷம் இருக்கும் போல் இருக்கு. நாக்கு சேர்த்து போய் வந்திருக்காரு சார். இந்தாங்க சார், இதை சாப்பிடுங்க சார். இந்தாங்க சார், இதை நல்லா கடிங்க சார். சார், இந்த பாருங்க, இது கரண்டி எலும்பு நினைச்சு கடிச்சாதீங்க, பல்லு போயிடும். மாப்பிள கிட்ட கொண்டு உட்காந்துருக்குல்ல, அது என்னது? கோழி? இது இல்லையப்பா, சேவ கரண்ட கோடு போட சட்டை போட்டுருக்குல்ல, அது அதுவா? அது சும்மா நம்ம கூட சுத்திட்டு இருக்கு. சினேகாரனா? அல்ல கையே, அது சினேகாரன் சொல்லிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப கிட்டக்கு சேர்த்தி கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள வர்றதுக்கு பம்பு பம்புன்னு பம்புன, உனக்கு இலை போட சொன்னது நானு, இப்ப எனக்கே உல வைக்கிறியா? அதாயா உன்ன வீடு வீட்டுக்கு விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க மாப்பிள. வயிறாறு சோறு போட்டீங்க, அதே மாதிரி மனசார ஒரு காரியம் பண்ணும். என்னமாமா? இந்த தடியும் கோயந்தனுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமியை குத்தை கூட்டேன். கோர்ட்டு நம்ம சைடு தீர்ப்பாயிருச்சு, ஆனா பூமியை திருப்பி தர மாட்டேங்க. கோர்ட் ஆர்டர் உங்ககிட்ட தானே இருக்குது? அதே எங்கிட்ட இருக்குது. அப்ப போலீஸுக்கு போயிட வேண்டியதானே? அதான் ஆளுங்க சேச்சா. எம்எல்ஏவா? இல்ல இல்ல, இவனுடைய பெரியம்மா புள்ளைய எம்எல்ஏவோட மச்சானோ மாமனோ வச்சிருக்கானாமா? அதுக்கு எந்த போடம் இன்ஸ்பெக்டர் சொல்றேன், அந்த ஆளுங்கச்சிக்கார மேலே கேஸ் போற அளவு காய் போச்சா? போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளி சொல்லி ரெண்டு நாள் ஸ்டேஷன் உட்கார வச்சிட்டேன். நான் சேடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தேன். கோர்ட் ஆர்டர் உங்ககிட்ட தானே இருக்குது? எத்தனை தடவை சொல்றது? இப்பதானே சொன்னா எங்கிட்ட தான் இருக்குது.
அப்ப பஞ்சாயத்து கூட்டிட வேண்டியது. வாங்க. ஐயோ, இந்த கூட்டம் இங்கெங்க வந்தது? வணக்கம்மா. வணக்கம். என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? வரக்கூடாதா? ஓ, வரலாமே. பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா, அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ, நல்லா மாத்துங்க. பெட்ரூம் எங்க? பெட்ரூம் அதான். ஆனா எதை மாத்துறதுனால வீட்டுக்கார் வர்றதுக்குள்ள மாத்திருங்கம்மா. ஏ, வீட்டுக்காருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஐயோ, நான் சொல்ற வீட்டுக்காரையே புரியாம பேசுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? சேட்டையா சேட்டம்மா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்பு நாறி போயிடும். அந்த மூலையில ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும். ஓகே. ஐயோ, என்ன கர்ட்டன்ஸ், இது மேட்சே இல்லாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி, ப்ளைனா பிரவுன்ல போடுங்க. ஓகே. ஐயோ, என்ன கட்டில் இது? பயங்கர ஓல்ட் மாடல், இது மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி. ஓகே, இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி மேடம். யோ சேட்டு, ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பார்த்தாதா கண்ட இடத்துல தூங்குறியா? ஏன் அவஸ்தை உனக்கு தெரியுதா ஐயா? இது போட்டோஸ். இது மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க. அப்ப அவரோட மம்மி டாடி எல்லாம் இருப்பாங்கல்ல? இல்ல, இது வேற சொந்தம். இன்னைக்கு கிளைமேக்ஸ் தாண்டி. பட்ட பகல நம்ம வீட்டுல வந்து கொள்ளாடிக்க பாக்குறேன். என்ன இங்க ஒரே சத்தம், கலாட்டா? கலாட்டெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சேட்டு மாப்பிள்ளைக்கு சொந்தம், கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி அப்படின்னு கோவிச்சுக்கிறாரு. சேட்டு மாப்பிளைக்கு சொந்தமா? இல்ல, சொந்தம் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். யாத்மி போய் சொல்லுது. டேய் குர்க்கா, டேய் சொன்ன கேட்டு சொல்லு யார். யாத்மி படா ஃப்ராடு. மேம் சாப் இந்த ஆள் கூட தாடிக்காரன் இன்னொரு ஆளு சேர்ந்து வந்தாங்க. 30,000 ரூபாய் தரோம், 3 மாசம் தான், கை வச்சு வர கை வச்சு போறோம் நாங்க. ஆனா இப்ப பட்ட பகல்ல லாரி வச்சு சேட் வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சேட் இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து கொள்ளை எடுத்தா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா? டேய் போடா மா, இவன் பக்கத்து வீட்டு குறுக்காமா, இவன் சொல்ற நம்பாதீங்க. சேட்டு இவனு ரெண்டு பேருமே லூசுக்குமா, மாப்பிளை பார்த்தாங்கன்னு வைங்க கப்புன்னு காலில் விழுந்துருவானுங்க. ₹50 லட்சம் ஐயா, இது இந்த போர்டு மீட்டிங் நடந்ததுல அப்பாவது கொடுத்துக்கலாம்ல, இல்ல இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் குருதாஸ் மேனட்டி பேசிருந்தல அப்ப கொடுத்துக்கலாம்ல? வெல்ஜி வெல்ஜி, குருதாஸ் சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுறாரு, ஏர்போர்ட்ல இருந்து பேசுறாரு, ஃப்ளைட் லேட் ஆட்டாங்க. ஹலோ, ஹலோ ஹாஜி, ஹை, வெல்கம் நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக் தும் பதவி கோ. யா, ஓகே ஓகே, ஐ வில் திங்க். யா, இன்னே அடுத்த வாரம் அவன் பதவியே போயிரும் சொல்றா. இதுதே டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணும்னு சொல்றது. பேப்பர் கொடுத்தோன்னு வாங்கிருந்தியா? எல்லா வேலைக்கு நானே போயிட்டு இருக்க முடியுமா? ₹30,000 வாங்கினதுக்கு அந்த நேபாள்கார குர்க்கா காலையில தான் கரெக்டா சோலி பார்த்தா, ஓங்கி ஒரு அப்பு லெப்ட் அவுட். அது பத்தாவது வீட்டுக்கார சேட்டு ஒரு அப்பு ரைட் அவுட். அவங்களையாவது மன்னிச்சிடலாம், அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட், இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா.
ஒரே அப்பு 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. எனக்கு கண்ணே லேச மங்களாத்தான் தெரியுது. யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல. குத்து மதிப்பா தான் பேசுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரன நம்பாதே நம்பாதே, வில்லங்கம் புடிச்சவன், என்னைக்காவது ஒரு நாள் கம்பி எண்ணெய் வச்சிருவான்னு. கேட்டியா நீ மாப்பிள? என்னால நிக்க முடியல, அதனால இது ஒரு இதால வந்த இழவுதான். அம்மா அப்படி ஒரு ஓரமா படுத்திருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம மொதல் பஸ் பிடிச்சி நான் ஓடி போயிடுறேம்மா. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா சாமி. அவ்வா என்ன அப்படி பாக்குறீங்க? சண்முக சுந்தரம் ஃப்ரம் பாரப்பட்டி ஜமீன். இப்படி ஒரு சஸ்பென்ஸ் நீங்க எதிர்பார்க்கல இல்ல? நாடகம்னா இப்படி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில் இருந்தாதான் நல்லா இருக்கும். எனிவே இப்ப வரைக்கும் நீங்க ஏத்துக்கிட்ட கேரக்டர் நடிப்பு ரொம்ப ஒரிஜினலா இருந்தது. ஏன்னா என்ன யாசிச்சிட்டீங்களே? இல்ல ஏமாத்திருக்கீங்க. திருவாளர் மாணிக்கம் இப்படி எல்லாம் நாடக உங்க பரம்பரையை ஏன் ஸ்டேட்டஸோட இணைக்க பாத்தீங்களே? இதுதான் இந்த டிராமாலேயே பிரமாதமான காமெடி. இந்த ஆள கல்யாணம் பண்ணதே நான் கேவலமா நினைக்கிறேன். அதே பரம்பரையில வந்த நீ என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா? நெவர். நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போது என் பொண்ணு பட வேண்டாம். நீங்க எல்லாம் சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடுறவங்க தானே? கொஞ்சமாவது மான ரோஷம் இருந்ததுன்னா இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க, இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ள வேண்டி இருக்கும். I say you all get out. Get lost. நல்ல என்ன நீங்க மாட்டி பேசிட்டு போயிட்டு இருந்தா என்னதான் பேச வேண்டிய விஷயம் என்ன எவ்வளவு இருக்குது? ஆமா ஏன் அவர் அவ்வளவு கேமராவா பேசுறீங்க? நல்ல ஆள் தானே அவர். கேப் மாதிரியா முள்ள மாதிரியா இல்ல முடிச்ச வைக்கியா? பாக்குறது கொஞ்சம் அப்படித்தான் இருப்பாரு, ஆனா மனசு கோல்டு. கேரக்டர் ஓகே, வேற எங்க அடிக்குது? பர்சனாலிட்டி ஜோடி பொருத்தம் அதுல கொஞ்சம் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வீக்குதான். ஆனா அது இப்ப யோசிச்சு என்ன பண்றது? 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அவருக்கு கழுத்து நட்டீங்களா? அப்ப யோசிச்சிருக்கணும். அப்ப ஏன் நீங்க யோசிக்கல? அன்னைக்கு நம்மால் சவுண்ட் பார்ட்டி இல்ல, உங்களை விட சொத்து பத்தெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்தது, அதனால அந்த பர்சனாலிட்டி கண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நீங்க அவருக்கு பொண்டாட்டிய வந்து வாச்ச நேரா அவருக்கு இந்த பங்காளி தகராறு, சொத்து தகராறு, லொட்டு தகராறு, லோசுக்கு தகராறுன்னு வந்து எல்லாம் போய் அன்னக்காடியாயி அப்படி லைட்டா ஒரு பிச்சை எடுக்கிற ரேஞ்சில் வந்து நிக்கிறாரு. அதனால உங்களுக்கு அவர் பார்த்தா ஒரு அருவருப்பா கேவலமா தெரியுதுல்ல? அது தெரியுதஞ்சே. சரி விடுங்க, அது உங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனைக்கு வருவோம். எனக்கு தெல்ல தெளிவா டெஃபினட்டா தெரியும், என்னைக்காச்சும் ஒரு நாள் நாம மாட்டிக்குவோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அம்மனை கூப்பிட்டு ஊருக்கு போயிடலாம்னு நான் நினைச்சேன், ஆனா இவ்வளவு சீக்கிரம் மாட்டிக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஓகே ஆனதாய் போச்சு, அது ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. அம்மனை கூப்பிடுங்க, அடுத்த பஸ்ல என்ன ஊருக்கு போயிரு, எத்தனை நாளைக்கு ஓச்சரி சொல்றீங்கிறது அப்படியோ போய் இல்ல பண்ணி. எவ்வளவுதான் காது கிழிய கத்துனாலும் வரமாட்டா. வரலன்னா கூட அவளை தூக்கிட்டு போகக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது. ஏன்னா அவளை தாலி கட்டின புருஷன். தாலின்னு ஒரு மஞ்சள் கயிறை கட்டிட்டா அவன் உனக்கு பொண்ணாட்டி ஆயிடுவாளா? அவ என்னைக்குமே இந்த தேவி ராஜலட்சுமியோட பொண்ணுதான். ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியல? மரியாதையா நடைய கட்டுறியா இல்ல போலீஸ கூப்பிட்டுமா? ஆண்டவா என்ன ஆண்டவா, இவளுக்கு உள்ள பெரிய உள்ள இருக்குது, தாலியும் கட்டிக்கிறாளுங்க, புருஷனையும் வெளியே போடான்னு துரத்துறாளுங்க, ஆனா அதை கழட்டி கொடுக்குன்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறாளுங்க. ஏன் மாமா, அதென்ன மைனர் செயினை போட்டு ஆட்சிட்டு தெரியறதுக்கு? இது பாருங்க, இந்த பஞ்சாயத்து எல்லாம் நடக்காது. மரியாதையை உங்க பொண்ணு என்னோட அனுப்பிச்சு வைங்க, அப்படி இல்லாட்டி நான் கட்டின தாலியை அவ கையாலேயே கழட்டி கொடுக்க சொல்லுங்க. கொடுக்க சொல்றேன். பிரியா, பிரியா, நடந்ததுல உனக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் பிரியா. ஆனா அதே சமயத்தில் நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும். உங்க அம்மா தான் விவரம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ வா நம்ம ஊருக்கு, நம்ம வீட்டுக்கு போலாம். வா. நம்ம ஊரு நம்ம வீடா? நான் உன் கூட வரமாட்டேன். நீ என்ன ஏமாத்திட்ட? You are a cheat. I hate you. I hate you. அந்த கடைசி வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆ, தாலியை வேற கட்டி கொடுக்க சொன்னியே, கொடுப்பா. இங்க இல்ல ஊரறிய நீ தாலி கட்டின, அதே ஊரறிய
கோர்ட்ல வச்சு கழட்டி கொடுக்க சொல்றேன். இவ்வளவு நேரம் அவனோட வேஷத்தை நடிப்ப நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். என்னோட சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டாம், கோர்ட்ல காமிக்கிறேன். டேய் ப்ளீஸ் போங்கடா வெளியில. ஏய் மாமியார, புருஷன் பேரை சொல்றதுக்கு கூச்சப்படுற பொம்பளைங்க பிறந்த நாட்டுல பிறந்த நீ ஒட்டுமொத்தமா டா போட்டு பேசுறியா? இதுல இருந்து உனக்கு கொலஸ்ட்ரால் எந்த ரேஞ்சில டெவலப் ஆயிருக்குன்னு தெரியுது. பாரு, ஓ ரேஞ்சுக்கு நானே இறங்கி வந்து உன்னை டீ போட்டு பேசிடுவேன். அந்த அளவுக்கு நாகரீகம் தெரியாத ஆள் நான் இல்ல. என்ன சொன்ன? கோர்ட்டுக்கு போவியா? நீ எங்க வேண்டாலும் போ, உன்னை ரெண்டுல ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். நடக்கு மாமா. இப்ப எப்படி இருக்கு மாம்சே? குழவி கூட்ட கரைச்சுட்ட மாதிரி உயின்னு ஒரு சவுண்ட் தான் மாப்பிள்ள கேக்குது. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, அரைகுறையா கேட்டுட்டு இருந்தது. காய்ச்சல் எண்ணெய் ஊத்து சுத்தமா குழப்பிட்டா. காலையில கேட்டது, இப்ப கேட்க மாட்டேங்குது. ஐயா ஐயா, ஏன் மாப்பிள்ள இது உனக்கே நல்லா இருக்கா? நான் பாட்டுக்கு டென்ட் கோட்டாயில டிக்கெட் கிழிச்சிட்டு இருந்தேன், என்ன கூட்டிட்டு வந்து காது ஜவ பிச்சை எடுத்துட்டீங்களே. இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் காது கேட்காம ஊருக்குள்ள அலைஞ்சா என்ன என்ன நினைப்பாருங்க மாப்பிள்ள? மாப்பிள, நல்லா காது கேட்கறேன், ரோட கிராஸ் பண்ண முடியல. நான் இந்த காதோட ரோட கிராஸ் பண்ணா எவனாவது லாரிக்கார அடிக்கத்தான் போறேன். நான் அனாத புடமா சாகத்தான் போறேன். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே. இந்த செய்தி ஊருக்குள்ள தெரிஞ்சா செவிட்டு மாப்பிளைக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பா? மாம்ஸ், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மாம்ஸ், நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அட, இப்ப கேக்குதியா? மாம்ஸ், உனக்கு காதெல்லாம் நல்லா தான் கேக்குது. நான் தான் சவுண்ட கட் பண்ணிட்டு வாயை முட்டாச்சேன், சும்மா ஒரு விளையாடுத்தேன். விளையாண்டியா? ஏயா, நீ விளையாடுறேன் காது என்ன பிளே கிரவுண்டா? யோ, விஷய எவ்வளவு பெரிய சீரியஸா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட விவரம் இல்லாம ரெண்டு விளையாடுறீங்களே. ஏன் உன் காது எவனாவது கிழிச்சிட்டானா? அது இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் முன்னாடி பயங்கரமானவ, வில்லாதி வில்லி, அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு கேட்டீங்களா? இப்ப பாரு, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. யாருக்கு? உனக்கு தான் மாப்ள. உன்னையும் என் மகளையும் நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. அனுப்பிட்டு அதுக்காக நீ ஏன் எந்த குதி குதிக்கிற? அந்த அம்மா ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா அந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவோம். எப்படி மாப்ள? நீ கட்டின தாலியை புடுங்கிறதுக்கு அந்த அம்மா அலையோ அலையின்னு அலையறல்ல, அதே மாதிரி அவ கழுத்துல தூங்குற தாலியை நம்ம புடுங்குவோம். அந்த அம்மா கழுத்துல இருக்கிற தாலியை நாம எப்படி மாம்சம் புடுங்க முடியும்? அட, அவ புருஷன் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா நிக்கிறானே, இந்த ஆள வச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம். ஐயோ ஐயோ, ஏண்டா பிரிஞ்சு கிடக்கிற குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைங்க. ரெண்டு பேர்த்தி ஊர்ல இருந்து கூட்டு வந்தா நானும் அவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், எங்களை பிரிக்கலாம்னு பாக்குறீங்களா? அடச்ச, நீ என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்தின? நாங்க தான் ஊருக்குள்ள வந்தோடனே உன்னை விசாரிச்சு பார்த்துமே, நீ ஒண்ணு இல்லையாமே, சும்மா அள்ள கட்டி அரைஞ்சிருக்க மாப்பிள. மாப்பிள, ஏதோ அவ போட்டதை தின்னுட்டு வெள்ள வேட்டி கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன். நீ இவன் பேச்சு கேட்டு என்னை கோமணத்தை கட்டி வீதியில் நிறுத்திட்டு போல் இருக்கே. அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு 100,000 வாங்கி கொடுப்போம். மாம்சே சும்மா இரு. மாம்சே பாருங்க, மாமியார் ஹைகோர்ட்டுக்கு போனாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, ரெண்டு ஒன்று பாத்துருவோம். மாமா, நானும் கூட அத்தை ஏதோ ஏப்ப சாப்பிய நினைச்சிட்டு இருந்தேன். பார்ட்டி வில்லாதி வில்லியா இருக்கும் போல இருக்கு. அதனாலதான மாப்பிள்ள உன்னை கொண்டு வந்து நான் இங்க இறக்கி இருக்கேன். எதுக்கு உதவாங்க இருக்கா? யோ சும்மாரியா. விடிய விடிய யோசனை பண்ணாலும் இது வில்லங்கமான கேஸ் தானே. அந்த பொம்பளை பத்தி சாதாரணமா நினைக்காத, ரெண்டு தாலி கட்ட வச்ச ரவுடி பொம்பளை. நீ இந்த ஆள் பேச்ச கேட்டு வம்புற மாட்டிக்காத. இப்போ உனக்கு கட்டு போயில, கடைசி பஸ் புடிச்சு போய் உடம்பு நோகாம ஊரு போய் சேர்ந்தலாம், மேல ஒரு அடி கூடாது. என்ன நீ அர்த்தமா நான் பேசிட்டுக்க? நான் எவ்வளவு முக்கியமான பிரச்சனை தீர்க்கறதுக்கு மாப்பிளை ஊர்ல இருந்து கூட்டு வந்திருக்கேன், நீ கழட்டி கூட்டிட்டு போறலையே. போறத நான் அடைய மட்டும் போ. உன் பிரச்சனை இருந்தா நீ அடி வாங்கியா, நாங்க ஏன் வாங்கணும்? அரை மாசம் சொல்லு மாம்சே, இது போய் பாத்துட்டு ரெண்டு ஒன்று பாத்துடலாம். ஏமாமா, அத்தையை காட்டினீங்க, மச்சினிச்சை காட்டினீங்க, முக்கியமான பார்ட்டி காட்டலையே. புரியுது புரியுது. இதோ மை டாட்டர் மாப்பிள, பாரு தேர்தான். அப்பன் ஜாடியா இருந்தா அடுத்த பஸ்ல ஏறிடுவோம், அம்மா ஜாடியா இருந்தா. ஹலோ, நீங்க தான் பிரியாங்கறதா? ஆமா. என்ன ஓமா, இதுக்கு முன்னாடி உன் மூஞ்சியை பாத்துருக்கமா? முன்ன பின்ன பழக்கமா? அப்படி இருக்கும்போது எங்க பாச எப்படி நீ ஆள் வச்சு அடிக்கலாம்? அதுல சார், அது வந்து அவர் இன்டர்நேஷனல் பிகர். இல்ல சார், ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க. இந்த பிரச்சனை ஐநா சபை வரைக்கும் போறா கூட நான் விட மாட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துல நீ ஹாஸ்பிடலுக்கு வந்தாகணும். நான் வந்துறேன் சார், இது வந்துறேன். என்ன வந்துறேன், வா. ரெடியா இருக்கீங்களா?
ஏமா நீ தான் அந்த பிரியாங்கிறதா? எங்க ஆள் எவ்வளவு பெரிய மல்டி மில்லியர், அந்த ஆளை எப்படி நீங்க ஆள் வச்சு எடுப்பீங்க? எல்லாம் அம்மா இருக்கிற தைரியம், உங்களை சும்மா விட மாட்டேன். கோர்ட்ல கேஸ் போட்டு எல்லாரும் உள்ள தள்ளிடுவேன். அங்க பார், அவர் அவனை கலாட்டம் பண்ணாரு, அவர் அவனை கிண்டல் பண்ணாரு. கமான், இவர் அவனை கிண்டல் பண்ணாரு, நல்லா பார்த்து சொல்லு. இல்ல, ஆள் மாறி போயிட்டாங்க சார். ஆள் மாறி வச்சுங்கிறதுக்காக மண்டையில அடிச்சு படுக்க வைக்கிறதா சார்? ப்ளீஸ் நான் சொல்றது. நோ நோ, நான் கேட்கவே மாட்டேன். இந்த பார், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் போயே தீர்வேன். என்னடா லைன்ல இருக்காரு? யாரு? கலெக்டர். கலெக்டர் என்ன? அவன வேற லைன்ல வர சொல்றா. ஓகே சார். சார் நான் சொல்றது புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறீங்க. என்ன புரிஞ்சிக்கிறது? நீ இத புரிஞ்சிக்கமா? என்ன லெக் இது சார்? ப்ளீஸ், இந்த லெக்க நான் கோடி கணக்கில் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன் சார். நீங்களாவது இவர்கிட்ட கொடுத்து சொல்லுங்க சார். கவனிக்க சார், ப்ளீஸ் நீங்களாவது உங்க பிஏ கிட்ட சொல்லுங்க. ஏய், நீ கொஞ்சம் வெளியே போப்பா. மீ அட, நீரே போய. நான் ஹே கோ மேன், ஐ டேக் இட், ஐ டேக் இட். பாஸ்டி ஃபெலோஸ், ஐ அம் வெரி சாரி சார். எனக்கு நீங்க என்ன தெரியவே தெரியாது. ஒரு ரோக் நான் பாண்ட பாட்டியை பாடி என் பின்னாடியே சுத்தி சுத்தி கலாட்ட பண்ணிட்டு இருந்தா, அதனால நான் ஆள் வச்சு அடிக்க போய் அது ஆள் மாறி. ஐ அம் வெரி சாரி சார். சார், உங்களுக்கு உடம்பு குணமாற வரைக்கும் நானே உங்க பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிறேன். உங்க ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் கூட நானே பே பண்ணிடுறேன். ஓகே சார், அப்போ உங்களை நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். டெய்லி வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். என்ன மன்னிச்சுக்கோங்க. இவள் போலே பார்த்ததில்லை, இரவினில் மடல் பூத்த முல்லை, இளம் காற்றும் பூவும் இன்று இணை சேர்ந்ததோ துணை சேர்ந்ததோ. ஹலோ 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 ஹலோ. சுப்கே சுப்கே சோரி சோரி, தும்சே பியாரி சுந்தர் நாரி, அன்பாய் கொஞ்சம் பொம்பாய் காரிதா, ஹெப்பல்லே பல்லே ஹைஷாவா, கை புடிச்சா நை சாதா. ஹலோ மேடம், நீங்க பாத்துட்டு போன பேஷண்ட் ரொம்ப சீரியஸ்னா ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போயிருக்காங்க, உடனே வாங்க. ஹலோ ஹலோ, என் பையனோட வாழ்க்கையில வெள்ளானது நீதானா? மை டியர் சன், ஒன்லி சன், சும்மா இருந்தவனே உன் பின்னாடி சுத்த வச்சு இப்ப ஆள் வச்சு அடிச்சிட்டே இல்ல. ஏய், உன் கவலை பிடிக்கலன்னா ஹேமன் மோனி எனக்கு பிடிக்கல, நீ என் பின்னாடி சுத்தாதே அப்படின்னு சொல்லணும். அவன் ஆபரேஷன் தேட்டு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? மம்மி அந்த பிரியா பண்ண ரொம்ப லவ் பண்றேன், நான் வாழ்ந்து அந்த பொண்ணு கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னான். இதே அவன் ஒரு நாள் முன்னாடி என்க
செலவானாலும் பரவாயில்லன்னு இந்த கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம்னு நடத்தி இருப்பேன். அவன் இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் தலைநிமிந்து கூட பார்த்ததில்லை. அப்படிப்பட்டவனை இந்த கதைக்கு ஆளாக்கிட்டே. ஏய், நான் உன்ன சும்மா விட மாட்டேன். கேஸ் போட்டு கோர்ட் வரைக்கும் இழுத்துடுவேன். என்ன நீ யாருன்னு நினைச்சு? மேடம் ப்ளீஸ், அவர் வேணா என் பின்னால சுத்திருக்கலாம், ஆனா அவர் லவ் பண்ணது எனக்கு தெரியாது. உன் பின்னாடி சுத்தினா சொல்றேன், ஆனா உனக்கு தெரியாது சொல்றேன். வாட் இஸ் இஸ் நான்சென்ஸ். ஐயோ, நான் சொல்றதை கேளுங்க மேடம், அவர் என்ன லவ் பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது. ஓகே, வில் கம் டு த மேட்டரியா, நீ அவனை நிஜமாவே லவ் பண்ணுதா? தெரியும், ஒரு பொம்பளை மனசு ஒரு பொம்பளைக்கு தெரியும். இப்ப ஒன்னும் அவசரம் இல்ல, நல்லா திங்க் பண்ணி பதில் சொல்லு. ஈவினிங் திங்க் பண்ணும், நைட் தூங்கும் போது திங்க் பண்ணும், மார்னிங் பல் தேய்க்கும் போது திங்க் பண்ணும், அப்புறமா சொல்லு. இப்ப அவருக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? ஓ சிடி, அது டாக்டர் பாத்துக்குவா. அவர் கொடுக்கறதெல்லாம் ட்ரீட்மெண்ட் இல்லையே, நீ சொல்ற வேர்ட் தான் ட்ரீட்மெண்ட். அப்ப நான் போயிட்டு வரேன். ஓகே பாய். போதும்பா, கைய கடிச்சுக்காத. எப்படி வாங்க செட்டப்பு? நாளை காலையில பிரைட்டா வரும். அவர் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? அள்ளி சொல்லுங்க. ஆனா மூடாப்பா. என்ன சொல்றீங்க? அது இருக்கட்டும், நான் சொன்னேனே ஒரு மேட்டர், அதை பத்தி திங்க் பண்ணியா? ஆண்டி, அது வந்து நான் நேத்து ராத்திரி ஃபுல்லா திங்க் பண்ணேன். ஆண்டி, இவர் என்ன மறுச்சு மறுச்சு பாக்குறாரு. ஏய், when you turn that side, yeah. மை?
அதுல ஆண்டி நாம ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா பேசணும். அவர் வெளியே போக சொல்லுங்க. யூ கோ அவுட் யா. என்னை வா. எஸ் யா. நானா. யா யா. மய்யா. யா யா. யூ கோ அவுட் யா. பாரு நான் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. ஆண்டியோட ரேஞ்சு தெரியாம பேசிட்டு இருக்கற அது பாயும் புலி. பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல பேய் அரைஞ்ச மாதிரி ஒரு அலர சத்தம் கேட்கும் பாத்து நடந்துக்க. மேடம் ரெடி கப்பன் தாடி. ஆண்டி அது வந்து நேத்து ராத்திரி எல்லாம் நீங்க சொன்னதை நான் நினைச்சு பார்த்தேன். நானும் நானும் அவரை லவ் பண்ணது. என்னி மூணே மாசம் தான், 30,000 ரூபாய் மொத்தமா வாங்கிக்க. மூணு பேர் வருவோம், வெறுங்க வீசிட்டு போவோம். சேட்டு வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடு, இடத்த காலி பண்ணிடும். சந்தேகமா இருந்தா சாயங்காலமா நான் டவுஸ் அடிச்சிட்டு போறேன். அதெல்லாம் ஆவறதில்ல. என்னடா ஆவறதில்ல? என்ன ஆவறதில்ல? அதிர்ஷ்டம் யாரையும் தேடி வர்றதில்ல, உன கேட்டு வரைக்கும் வந்திருக்கு. இத மிஸ் பண்ண மவர வாழ்க்கை பூரா கஞ்சிதான் அப்புறம் காக்கி சட்டுதான். அதான் மீறி சேட்டு வந்து கேட்டா எங்க மூணு பேரை கையை காட்டி விட்டு நீ எஸ்கேப் ஆயிக்க. உனக்கு 30,000 மிச்சம் தானே, என்னடா சொல்ற? டேக்கே மண்டை மண்டை ஆட்டுறா, வெட்டிட்டுமா அடிச்சிருக்க. நீ கொஞ்சிரு டாடி, இந்த மேட்டில் இது வரைக்கும் 2 லட்ச ரூபாய் உள்ள இறக்கி இருக்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்குது. பொண்ணுகின்னு மிஸ் ஆச்சு மவனை, நீ கஞ்சி தாண்டி புடுறா. சலோ சலோ, இதுக்கு முன்னால தாடி குர்க்கா வேற பாத்துருப்பான்னு நினைக்கிறேன். இந்தியெல்லாம் சரணமா பேசுறான். ஹலோ பிரதர், வாங்க உக்கன். ஐயோ அம்மா, நீங்க உக்கன். எனக்கே வருத்தமா வணக்கம். வணக்கம், உட்காருங்க. ஐயோ வேண்டாம், ஜோரமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பணிவுங்க. நீங்க எப்படி திடீர்னு? நீங்க உங்களை பார்த்த அதிர்ச்சியில் எனக்கு பேச்சே வரலைங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க, ஆனா நான் கும்பிட்டு வந்த தெய்வமே இங்க நேர்ல வந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்றீங்க? நான் வழக்கமா கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான். அந்த மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி, அந்த பச்சை பட்டு நெத்தியில குங்குமம், கலையான அந்த முகம், இதையெல்லாம் பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி இருக்குது. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன். ஐயோடா, இது சிம்பிளுங்களாமா? இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியுறீங்கம்மா. பச்சை புடவையை பார்த்து உடனே மதுரை மீனாட்சின்ட்டேன், ஓகே. காஞ்சி காமாட்சின்னு எதுக்கு சொன்னேன்? நாளை பின்ன சிகப்புடவை கட்டிட்டு வரும்னு ஒரு சேஃப்டிக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நாங்க இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்த பேசறதுக்கு தான். புரியல? நீங்களும் பிரியாவும் அடிக்கடி சந்திச்சு பேசுறதா கேள்விப்பட்டேன். அஜய்யோ, அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க மேடம். ஏன் பதட்டப்படுறீங்க? நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல, பிரியா உங்களை மனப்பூர்வமா விரும்புறேன். அவ மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னு தான் நானே நேர்ல சம்பந்தம் பேச வந்திருக்கேன். இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா?
என்னாச்சு? ரூட்ட சொல்ல மாட்டதா எப்படி? என்ன தாத்தா? ஏமா குடும்பத்தை பத்தி கேட்டீங்க? அவருக்கு செத்து போற தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. ஐயா மனசெல்லாம் ஏமா கிட்டீங்க. ஆனா ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. ஐயோ ஆமாங்கம்மா, இப்படிப்பட்ட தாத்தனை நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுங்கம்மா. இல்லன்னா இந்த பேரனுக்கு இவ்வளவு சொத்து, இத்தாத்தாண்டி பங்களா, வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போவாருங்களா? நீங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்கம்மா. என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க போது, அப்புறம் அங்கிருந்து என்னங்கம்மா பிரயோஜனம்? அதனாலதான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டேன். 1000 தான் இருந்தாலும் நம்ம ஊரு, நம்ம மண்ணு, மண்ணு வாசனை, குழம்பு வாசனை இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்குங்களாம்மா. அதனாலதான் என் இனிய தமிழ் மக்களேன்னு இந்த ஊர்லயே வந்து மாப்பிள்ள செட்டில் ஆயிட்டாருங்க. சரி சரி, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே? எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்கம்மா. அப்புறம் என்ன, இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, என் வீட்டு கல்யாணம். எப்படி நடத்துறேன்னு பாருங்க. கபி கபி மரதிலுமே கயால். என்ன தாடி, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சந்தோஷத்துல பொங்கி வழிகிறான். அப்பள என் வாழ்க்கை விளங்கி வச்சவனே, அப்படி விலகி நில்லு. வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது, கீழே விழுந்தேனா பல்லு பகடலாம். ஏய் பேச்சலர், பொறாம இல்ல கத்தாத. யாரு இத பார்த்து எனக்கு பொறாம? அட போப்பா, கபி கபி மேரா தில்லுமே. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. சார் உங்களை பார்க்க ஒத்துருந்துருக்கேன், வர சொல்லு. ஹலோ பிரதர், குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க? ஓ, நீங்க தான் கல்யாணத்துக்கு வரல? இல்ல, நான் தான் தேவி ராஜலட்சுமி அம்மாவோட ரெண்டாவது மருமகன். ஓ, பிரியாஸ் தான். ஆமா, மூத்த மருமகனுங்கிற முறையில நீங்க என் கல்யாணத்துக்கு வரலங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா முதல்ல ரெண்டு பேரும் வேற வேறையா இருந்தோம், இப்பதான் ரொம்ப நெருங்கிட்டோம்ல. கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க, உங்களுக்கு உங்க ஒய்ஃபுக்கு நடுவில் அப்படி என்ன பிரச்சனை? கொஞ்சம் டீட்டெயில சொன்னீங்கன்னா ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பேசி சேர்த்து வைக்கலாமேனு அதனாலதான் கேட்டேன். ரியலி? You see, எப்படி சொல்லி, ஆபீஸ்ல ஒன்னு இருந்தா மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாரு, மேனேஜர்னு ஒருத்தர் இருந்தா அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருப்பான். மேனேஜர் சொல்றது அசிஸ்டன்ட் கேட்கணும், அசிஸ்டன்ட் சொல்றது மேனேஜர் கேட்கணும். அப்பதான் ஆபீஸ்ல ஒரு கோஆபரேஷன் இருக்கும். அது மாதிரி தான் ஃபேமிலி லைஃப், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு கோஆபரேஷன் இருக்கணும். 4 பேருக்கு முன்னாடி நான் அவளுக்கு தாலி கட்டினேன், பட் 4 சவுத்துக்குள்ள அவனுக்கு பொண்டாட்டியாவே நடந்துக்கல. கொழந்த பேத்துக்கிட்டா ஆளுக்கு கெட்டு போயிடும் நினைக்கிறா. கவலையாதீங்க. இவர்தான் எங்க வீட்டு மாப்பிள்ளை. வணக்கங்க. நான் இவரோட பிஏ. வணக்கம். பேசிட்டு இருங்க. என்ன பூஜை கஜையில பலமா இருக்குது இன்னைக்கு? சுமங்கலி பூஜைங்க. சுமங்கலி பூஜைனா? அட அத்தா மாப்பிள, இந்த பசங்க பட்டு விடுறாங்கல்ல, அப்ப 100 அறுந்துட்டு போகாம இருக்க மாஞ்சா போடுவாங்கல்ல, அதே மாதிரி இவங்க கயிறு அறுந்துட்டு போகாம இருக்க ஸ்டாங்கா மஞ்சா போடுறாங்க. அது ஒண்ணும் இல்ல. வேற என்ன நீ சொல்லு. என்ன நீங்க இது கூட தெரியாம இருக்கீங்க? எல்லா சுமங்கலி பண்ணும்
கடவுளே, என் புருஷனுக்கு நீண்ட ஆயுள கொடு, சாலி பலத்தை கொடுன்னு வேண்டிப்பாங்க. அரசக்க 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 மாப்ள கடவுளுக்கு ஸ்ட்ரைட் கனெக்ஷன், ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். ஓகே, ஆமா இவங்கள இருக்கு. இவங்க சும்மா அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணலாம், அப்புறமா ஓடி போயிடுவாங்க. அவங்கள அதை தான் வேண்டிக்கிறாங்க. வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம் அம்மா. நீங்களும் இந்த பூஜைக்கு தான் வந்தீங்களா? ஆமாங்க. உங்க வீட்டுக்காரர் உங்க கூட தான் இருக்காருங்களா? கூட தான் இருக்காரு. நீங்க அவர் என்ன பண்றன்னு சொல்லுங்க. அவர் இன்ஜினியரா இருக்காரு, ஒரு குழந்தை இருக்கு. உங்களுக்குமா? எனக்கு மூணு குழந்தைங்க. ஹஸ்பண்டுமா? சரிங்க. டாக்டரா இருக்காரு. ஏமாம் சார், இப்போ இவங்க எல்லாம் குழந்தை குட்டியோட சந்தோஷமா புருஷன் கூட கூட நடத்திட்டு இருக்காங்க. அதனால கைத்துக்கு மாஞ்சா போட்டு ஸ்ட்ராங் பண்றாங்க, அது நல்ல காரியம். சில பேர் ஒண்ணுமே இல்லாம வெறும் கைத்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்களே, அது சும்மா விட்டான் சார். What lovely aunties. என்ன ஆண்டி கிண்டின்னு பேசுறீங்க? அது இந்த எருமத்தல மான் தலையெல்லாம் பாத்துட்டு சொல்றாரு. ஆட போங்கப்பா, அற்புதமான ஆண்டிய அனாதையா விட்டுட்டு இந்த எருமத்தல மான் தலையெல்லாம் ஆண்டிங்கிறீங்களே. அன்னைக்கு காது வலிக்குதுன்னு மருந்து ஊத்துனியே அந்த பாட்டிலங்க டகால்டி. எனக்காவது ஒரு அப்பு உனக்கு காலிலேயே மிதி உடம்பு பூரா ஜாயிண்ட்க்கு ஜாயிண்ட் விட்டு போயிருக்கோம். அவன் நல்ல நேரத்துல வந்து நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு எஸ்கேப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இல்லாம அவன நீ கஞ்சிதா. நன்றி சொல்லு. தேங்க் யூ சார். வாங்க சார், போயா போங்க. டேய் பாத்து கொண்டு போ, கீழே போட்டுறத வேலை காஸ்ட்லிடா. என்னடா புள்ள தாச்சு பண்ண ரூமுக்கு மிஷின் எல்லாம் தூக்கிட்டு போறானுங்க. அதே ஏண்டா இந்த ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு பாக்குற மிஷின் இதானா? இது சரியான பட்டிக்காட்டு கண்டி புருட்டுக்கா. மார்கழி மாசம் காலையில எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த மிஷினை வச்சா வருஷம் பூரா ஜில்லுன்னு இருக்கும். அம்மனி எப்பவுமே குழுகுழுன்னு இருக்கணுமா. மாப்பிள்ள மைண்டன் பண்றாரு. வா அங்க பாரு, யாரு வந்திருக்காங்க? வாங்க மாமா. மாமோய், உங்க வீட்டுல இருந்து உங்களோட அவங்க வந்திருக்காங்க. யோ தாடி, கபி கபி வந்தாச்சு. இன்னைக்கு என்ன மேரேஜில் தானா? சும்மாடி அவ காதல் விழுந்திருக்கும். காதல் விழுந்தா பரவாயில்ல, நீ அவங்க காலில் விழாம இரு. பழைய சொந்தம் கொண்டாடிக்கிட்டு நான் உங்க யாரையும் பார்க்க வரல. நான் என் மகளை பார்க்க வந்திருக்கேன். அதுக்கு உங்க யாருடைய அனுமதியும் எனக்கு தேவையில்லை. ஏன்னா கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கேன். கோட்ட ஆடற கையில வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறாள. ஆடட்டும் ஆடட்டும், இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். முதல்ல இங்கிருந்து எல்லாரும் வெளியே போங்க. என்ன இப்படி எல்லாரும் என்ன படுத்துறீங்க? போ சொன்னா போக வேண்டியது தானே. என் உடம்புக்கு ஒண்ணு இல்ல. என்ன இங்க கலாட்டா, ஏன் அவ்வளவு தொந்தரவு பண்றீங்க? எல்லாரும் வெளியில போங்க. மாமி பிரியா, நல்லா இருக்கியம்மா? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல மாமி. என்ன உங்க கூடவே கூட்டிட்டு போயிடுங்க. நான் தான் வந்துட்டேன். நீ ஏன் கவலைப்படுற? உன்னை கூட்டிட்டு போகாம நான் போவே மாட்டேன். போதுமா? கவலைப்படாதம்மா, நான் தான் உன் கூடவே இருக்க போறேன்ல. போயிட்டு வரத. இப்பதானே உன் ஊருக்கு வந்திருக்கேன், இனி போக போக பாரு. எப்படி என் இடத்துக்கு வந்து என்ன தலகுனிய வச்சியோ, அதே மாதிரி உன் ஊர்ல ஒன்ன தலகுனிய வச்சு என் மகளை என்னுடைய மகளா நான் அழைச்சிட்டு போல. என் பேர் தேவி ராஜலட்சுமி. இல்ல எப்படி 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 மாமியாரா, உங்க மகளை உங்க மகளாவ, அதாவது பிரியா சண்முக சுந்தரத்தை பிரியா ராஜலட்சுமியா? அதுக்கு இந்த பாட்டியோட பாட்டி வந்தாலும் நடக்காது. அவ என்னைக்குமே பிரியா சண்முக சுந்தரம் தான். பாக்கலாம் பாக்கலாம். Fuck!
என்ன நீ அந்த பாடி கண்டிஷன் உன் கண்டிஷன் என்ன தெரியாம போய் மோதிட்டியா மாப்பிள்ள உனக்கு அடி வாங்காம தூக்கமே வராதா மாப்பிள்ள ஐய என்ன திருந்தவே இல்ல மாப்பிள்ள திமுறை அப்படியே இருக்குது மாப்பிள்ள உனக்கு எத்தனை தடவை புத்தூர் கட்டு போடுறது அட பாப்பா வலி தாங்க முடியல ஒரே சரி வாடா அட வாடா சாப்பிடு எழுதி கொடுங்க அப்பா மாம்சே எனக்கு என்ன மனசுக்கே சரியில்ல மாம்சே இதுக்கு தான் மாப்பிள்ள இந்த சவகாசமே ஆகாது நம்மள மாதிரி சின்ன பசங்க மனசு எல்லாம் கரைச்சு குடியா நாய்க்கு விட்டுருவாங்க நம்ம தேவதாஸ் எப்படி குடியா மார்பகோட்டு பையனா அந்த நாய் நான் சொல்ல போன வருஷம் தீபாவளிக்கு நம்ம தியேட்டர்ல போட்டிருந்த தேவதாஸ் படா அதுல வர்றாரே தேவதாஸ் அவன் எப்படி குடியா நானா ஒரு நீ பேச்ச மாத்திரம் மாம்ச நான் அவளை அடிச்சது கரெக்டா தப்பு மாப்பிள்ள அந்த மாதிரி நேரத்துல எந்த ஆம்பளையானா தூக்கி போட்டாரு அப்ப அப்பதான் செய்வான் நீ அடிச்சது கரெக்டுங்கிற நான் செஞ்சது தப்பு சரி தப்பு நான் செஞ்சது கரெக்ட் தான் சரி கரெக்டுப்பா இல்ல மாம்ச நான் செஞ்சது தப்பு மாம்ச டேய் அண்ணே நிறுத்துறா மாப்பிளைக்கு எத்தனை நாள் வெட்டி கொடுத்த எட்டே நீங்க எனக்கு எத்தனை நாள் வெட்டி கொடுத்தோம் அடி எனக்கு ஏன் நாலு வெட்டி கொடுத்த மாப்பிளைக்கு எனக்கு ஈக்குவல் பண்ண வேண்டாம் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடாதே போடா போடா மாப்பிள்ள எழுந்துறீங்க வாங்க மாப்பிள்ள அட வத வச்சுது வா இல்ல இருக்கட்டும் அது என்ன பண்ண போறேன் சரி வா போலாம் நான் செஞ்சது தப்பா ரைட்டா மாம்சம் தப்பு அம்மணி மட்டும் நீங்க இப்படி பேசலாமா அது ரைட்டு நீ விஷயம் முடியாம பேசுற மாம்சம் எனக்கு மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா சார் இங்க வாங்க என்ன ஏன் மாப்பிள்ள செஞ்சது தப்பா ரைட்டா மேட்டர் தெரியாம ரைட்டா தப்பானா எனக்கு என்ன தெரியும் எனக்கு மட்டும் தெரிஞ்சிட்டாடா கேக்குறேன் இம்ச தாங்க முடியல போடா போடா பாருங்க மாப்பிள்ள ஓ இம்ச தாங்க முடியல ஓடி போடா நான் ஒரு வார்த்தை சொல்லு ஓடி போயிடுறேன் மாம்ச நான் உன்னை டைரி போட்டல பேச மாட்டேன் மாம்ச எனக்கு மேல பாசம் பொங்குது அந்த பொங்கல் எல்லாம் எனக்கு தெரியே ஒரே ஒரு வார்த்தை சொல்லு மாப்பிள்ள நான் ஓடி போயிடுறேன் நோ 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 ஐ லைக் யூ வெரி மச் மாப்பிள்ள நான் இங்க இருந்தேன்னா என்ன இல்லாம நீ தாளிச்சிருவே ஒரே ஒரு வார்த்தை சொல்லு மாப்பிள்ள ஓடி போயிடுறேன் வேண்ட மரியாதையை சொல்லட்டுமா எப்படி ஓடி போங்க நாயே இன்னொருக்கா சொல்லுங்க ஓடி போங்க நாயே ஓ ரோ ஒன்னு ரெண்டு ரெண்டு மூணு மூணு ஆள உடுற சாமி மாப்பிள்ள என்ன இது குடிச்சு நிதானம் இல்லாம எப்படி நிதானம் இருக்கு எப்படி இப்ப இருக்கு நல்ல ராஜா மாதிரி சந்தோஷமா சுத்தி இருந்தியா படத்தை போட்டோமா கலெக்ஷனை பார்த்தோமான்னு வந்து சொந்தம் விட்டு போக கூடாது பொண்ணை என் தலையில கட்டி வச்சு எங்க ஒண்ணும் ஒட்டி வர மாட்டேங்குது வெட்டிட்டு தானே போகுது ஐயா கர்ப்பிணி பெண்ணை போய் கை நீட்டி அடிக்க வச்சு நீ அவன் மேல தப்பே கிடையாது எல்லா தப்பும் உன் மேலதான் நீ எப்ப இந்த ஊருக்குள்ள வந்தியோ அதோட என் சந்தோஷம் போச்சு நிம்மதி போச்சு எல்லாம் உலகம் புரிஞ்சுக்கிட்டே நீ எந்த தப்புமே செய்யல அம்னி தப்பு செஞ்சதெல்லாம் நான் நீ என்கிட்ட உண்மையா பழகின ஆனா நம்ம கிட்ட உண்மையாவே நடந்துக்கலாம் நீ நான் ஒரு பெரிய டுபாக்கு ஒரு வேலை பண்ணி உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன் அந்த ஆத்திரமும் கோபமும் மனசுல இருக்குதானே செய்ய இருந்தாலும் நான் உன்னை கை நீட்டி அடிச்சிடக்கூடாது அது பெரிய தப்பு நீ குழந்தைய பத்தி பேசுனாட்டி நம்ம மேல கோவப்பட்டன தீயினா நாக்கு என்ன வந்தா போயிறேன் அப்படி பார்த்தா நான் பண்ண பெரிய டுபாக்கூர் வேலைக்கு என்ன யார் அடிக்கிறத அது நீ தான் அடிக்கிற நீ அடியன் அடி நீ என்ன நீ அடி அப்படி போடு ஆம்பளை புள்ள மாப்பிள்ள டபுள் சியா உன்ன பிளாக்ல வித்துருவான் டிக்கெட் வைக்கிற பத்தி போதான் வரு இது பொண்ணா ஆனா ஆய் பொண்ணு யோ தாடி குத்த போதியா படாம தானே கொஞ்சம் வாங்கிக்க இவ கிடக்குறா நீங்க புரியுங்க மாப்பிள்ள பாசத்தை காட்டுறது கூட என்ன தயக்கம் குழந்தை கிட்ட உயிர காட்டணுமா மாப்பிள்ள கிட்ட மன்னிப்பு கேட்டு குழந்தை எடுத்து கொஞ்சம் அட மூ குறிஞ்சு நிக்காத குழந்தை சயன செட்டாக ஆயிருப்போது தப்பு தப்பா கணக்கு போட்டா கடைசியில் இப்படித்தான் அழுதுட்டு நிக்கணும் போட்டா மாப்பிள்ள மாதிரி கணக்கு போடணும் அன்னைக்கு என்ன சொன்னா எட்டே மாசத்துல எட்ட குழந்தை பத்து காட்டணும் சொன்னான்ல போட்டா அப்படி போடணும் கணக்கு கேள மன்னிப்பு
மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. ஐயோ சொதப்புறீங்களா அத்தை, உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே உங்க புடி வாரம் தைரியம் தான். அதை தப்பு கிளவு உடச்சிங்களா அத்தனை சும்மா அப்படி இருக்க வேண்டாமா? இந்த புடிங்க எப்படி இருப்பாங்க, எத்தனை நாளைக்கு இருப்பாங்க மாப்பிள்ள? பொம்பளைக்கு தைரியமும் தன்னம்பிக்கை இருக்க வேண்டியதான். அதே திமுரு தெனாவட்டும் மாறினா அப்புறம் ஹிட்லர் ரேஞ்சு தான், அம்மா எல்லாம் சும்மாதான். எந்த அம்மா? ஐயோ உங்க பொண்டாட்டி சொல்றாங்க மாமா. என்ன சத்தம் இது? யார் என்ன வேணா பேசிட்டு போங்க, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. என்ன இது, என்ன நாப்கின்ல சுத்தி வச்சிருக்க? என்ன ஹாஸ்பிடல் இது? இப்படி ஒரு ஹாஸ்பிடல் என் பொண்ணு சேர்க்கறது பாத்தீங்களா? புடிவாதம் புடிக்கணும்னு சொன்னீங்க, பழையபடி வேதாள முருங்க மரத்துல ஏறிச்சு என் வாழ்க்கையில விளையாண்டீங்களே மாப்பிள. யோ கபி கபி, நீ பொறக்கற அன்னைக்கே பொண்டாட்டியிட்ட அடி வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டே பிறந்தவையா? அப்படி ஒரு யோகக்காரையா? அது என்ன கபி கபி? ஓ அது உங்களுக்கு தெரியாதா? யோ அந்த கபி கபி இவங்கிட்ட சொல்லாமல நீ எஸ்கேப் ஆயிட்டியா? அம்மா அவருக்கு கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு போச்சா, அத அப்பப்ப நினைச்சு பாடிட்டு இருப்பாரு. யோ தாடி பாடு. கபி கபி மேரா தில்லுமி. உனக்கு வாழ்க்கை பூரா அடிதாண்டி, வாழ்க்கை பூரா புத்தூர் கட்டுதாண்டி. நானா இனிமே கபி கபி தான். ஓ என் மாமன் மகளே, மாமி வீட்டு மாடத்து குயிலே, மஞ்ச குளிச்சி ராசிதான் மனம் போலே, எல்லாம் பலிக்கும் யோகம் யோகம்தான். ஆ